நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்தில் சங்கீத 113:5 வசனத்தை நாம் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். 5 விதமாய் சொல்லுகிறது, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சமானமானவர் யார்? நம்முடைய தேவன் உன்னதங்களிலே வாசமாயிருக்கிறவர், உயர்ந்த ஸ்தலத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தர். சங்கீத 115 வாசிக்கும் போது நம்முடைய தேவன் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மேன்மையான ஒரு ஸ்தலத்திலே அவர் காணப்படுகிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் இந்த காலை வழியிலே சற்று தியானிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு சமானமானவர் யார்? இணையானவர், அவரோடு இணைந்திருக்கத்தக்கதான நபர், அவரை போல ஒரு நபர் வேறு யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய காரியமாயிருக்கிறது. அவர்தான் அவரோடு யாரையும் இணையாக சேர்க்க ஒப்பாக சொல்ல முடியவே முடியாது. காரணம், கர்த்தருடைய வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உலகத்திலே இவருக்கு ஒப்பானவர் என்று சொல்லி சொல்லலாம், இவருக்கு இணையானவர் என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து அப்படி சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை. காரணம், அப்படிப்பட்ட நிலை ஒருவரிடத்திலும் இல்லை என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். முதலாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தினை நாம் பார்ப்போமானால் அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை என்பதற்கு முதல் காரியம், மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:18 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் வசனம் சொல்லுகிறது, தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் மன்னிப்பதில் ஒப்பற்றவர், அவருக்கு இணையானவர் ஒருவரும் இல்லை. எதை மன்னிப்பதில்? மீறுதலையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இவர் மன்னிப்பது போல ஒருவரும் மன்னிக்கிறதில்லை. இந்த உலகத்தில் ஒரு நியமம் ஒன்று உண்டு, துஷ்டனை நிக்கிரகம் பண்ணி நல்லவனை வாழவிடு. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய காரியம் அப்படி அல்ல. பாவிகளை ரட்சித்து நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். மனுக்குலத்தின் மேல் அவர் அன்பு செலுத்தி அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கே அவர் இந்த உலகத்திலே மனுஷனை போல அவதரித்து ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் எந்த மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ அவருடைய பாவங்களெல்லாம் அவர் மன்னித்து அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். தாவீது பாவம் செய்தபோது தேவனை நோக்கி கெஞ்சினான், அவனுக்கு இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். சோதோம் குமார் அருமையான நினிவே பட்டணத்தான் கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் இரக்கத்திற்காக பாவ மன்னிப்புக்காக கெஞ்சின போது கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7 வாசிக்கும் போது மரியாள் என்றப்பட்ட ஸ்திரீயானவள் அங்கே சீமோனுடைய வீட்டுக்கு கடந்து போனால் தன் செய்த எல்லா காரியத்தையும் வேதம் சுட்டி காண்பிக்கிறது. 37 வசனத்திலிருந்து அவள் செய்த கிரியின் நிமித்தம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
ஏசு அவளை பார்த்துச்சுன்னா, ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு திமிர்வாத காரணாகிய மனுஷனை பார்த்து ஏசுச்சுன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்து கொண்டு போ என்று சொன்னார். ஆகையால் இயேசு வண்டையிலே எந்த பாவியான மனுஷன் கடந்து வந்தாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 103:3 வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1:7 வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம். ஆகையால் இயேசு அன்னைக்கு எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த உலகத்தில் அவர் பாவங்களை மன்னித்தது போல எந்த ஒரு மனுஷனும் மகாத்மாவும் பாவத்தை மன்னித்ததாக சரித்திரம் இல்லை. ஆகையால் இவர் பாவங்களை மன்னிக்கிறது போல வேறு யாரும் இல்லாதபடியினாலே இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை பாவத்தில் மன்னிப்பதற்கு. 2வது காரியம் சொல்வேன் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15:11 வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 2வது காரியம், அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, 2வது காரியம் அற்புதங்களை செய்கிறவர். இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த அற்புதத்திற்கு ஒப்பாக இதுவரைக்கும் யாரும் அற்புதங்களை செய்யாதபடியினாலே நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், முதல் அற்புதமே அவர் தம்முடைய வார்த்தையினாலே சர்வலோகத்தையும் உண்டாக்கினது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. காட்டு ஜீவன்கள், நாட்டு ஜீவன்கள், ஆகாயத்து பட்சிகள், புல் பூண்டுகள், மரங்கள், கொடிகள், செடிகள் எல்லாம் உண்டாக கிடவது என்றார், அது அப்படியே உண்டாயிற்று. வார்த்தையினாலே அண்ட சராசரங்களையும் அவர் படைக்கிறவராய் காணப்பட்டார். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர், பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் உருவாக்கின கர்த்தரவர். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினவர். இப்படியாக பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளிலே ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கினார். ஒரு எலும்பை கொண்டு கர்த்தர் ஒரு விலா எலும்பை கொண்டு கர்த்தர் ஒரு மனுஷியை உருவாக்கினார். இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், சரீரத்தில் வளருகிற ஒரே ஒரு எலும்பு உண்டானால் அது விலா எலும்பு மட்டும்தான், வேறு எந்த எலும்பும் வளராது என்று சரித்திரம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் நடந்தது இல்லை. மாத்திரமல்ல, வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமானால், செங்கடலுக்கு முன்பதாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நின்றபோது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். வசனம் சொல்கிறது, செங்கடல் ரெண்டாய் பிளந்தது, அக்கறைக்கு எல்லாரும் கடந்து போனார்கள். தண்ணீர் நின்ற இடம் சேரும் சகதியுமாயிருக்க வேண்டும், ஆனால் வசனம் சொல்கிறது, உலர்ந்த தரை வழியாய் காய்ந்து போன தலை வழியாய் அவள் அக்கறைக்கு கடந்து போனாள். எவ்வளவு பெரிய அதிசயம்! எரிகோவின் கோட்டைகளை தகர்த்து போட்டார், 2 கோட்டைகள் தானாய் விழுந்தது. காரணம், அவள் கர்த்தரை ஆர்ப்பரித்தாள் என்று பார்க்கிறோம். யோர்தானின் தண்ணீர், ஓடி வருகிற தண்ணீர் பின்னிட்டு போய் திரும்பி நிற்கிறதாய் காணப்பட்டது. அதிசயம் அல்லவா? ஏன் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில்
தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றுகிறவராய் காணப்பட்டார். மரித்து போய் நான்கு நாளாய் கல்லறையிலே காணப்பட்ட லாசரு, சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நாருமே என்று நாற்றம் பிடித்த சரீரத்தையும் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் காணப்பட்டார். எலியா ஜெபித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். பேதுருவை கொண்டு கர்த்தர் அலங்கார வாசனடியிலே காணப்பட்ட பிறவி சப்பானியாய் காணப்பட்ட மனுஷனை எழுந்து நடக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். அற்புதங்களின் மேல் அற்புதம். இந்த வேத புஸ்தகம் அற்புதங்களினால் நிறைந்தது. இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். செத்து போன கற்பத்திலிருந்து, செத்து போன சரீரத்திலிருந்து, வழிபாடு நின்று போன ஆபிரகாமுடைய ஜீவிதங்களில, சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடுமானால் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை இவர் செய்தது போல இதுவரைக்கும் ஒருவரும் செய்யவில்லை. ஆகையால் இவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அப்போ அருமையான சீஷர்கள் கண்டு நடுங்கினார்கள். இது எப்படிப்பட்டதோ, இப்படி காற்றுக்கும் கடலுக்கும் சொல்லுகிறாரே, அதட்டுகிறாரே, கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவைகள் இவருக்கு என்ன செய்கிறது, கீழ்ப்படுகிறது. அமைதலாயிருந்து சொன்ன போது பொங்கி எழுந்து வந்த கடல் அலையும், பிரவாகம் போன்று திரண்டு வந்த கடல் கொந்தளிப்பும் அமர்ந்து நின்று போயிற்று. இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொன்னார். ஆகையினால் அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆகையால் அற்புதங்களை செய்கிறதில் ஒப்பற்றவர் இயேசுவே என்று சொல்கிறேன். மூன்றாவது காரியம், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 47 வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே கிறிஸ்துவை, தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இமிதமாய் காணப்படுகிறது. புரஜாதி ராஜா சொல்லுகிறான், ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் காணப்படுகிறார். ராஜா ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தை தெளிவுபடுத்த அல்லது வியாப்தி பண்ண, அர்த்தத்தை சொல்ல ஒருவனாலும் கூட முடியவில்லை. அப்பொழுதுதான் தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து மறைபொருள் தனக்கு வெளிப்பட்ட போது ராஜாவிடத்தில் போய் மறைபொருள்களை சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். உடனே ராஜாவாகிய நேபுகாத் சொன்ன வார்த்தை தான் வசனத்தை வாசிக்க கேட்டோம். நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு யாராயிருக்கிறார், தேவன். ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவர் மேலானவர் என்று சொல்கிறார். அப்படியானால் மறைப்பொருள்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறவர், வெளிப்படுத்துகிறவர். வசனத்தில் நாம் அதே தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிற வேளையில் அங்கே ராஜாவுக்கு ஒரு எழுத்து அவன் இருந்த சுவற்றிலே எழுதப்பட்டதை 5 வாசிக்க முடியும். ராஜாவாகிய பெல்சாத்சார் நாட்களிலே அதை ஒருவரும் வாசிக்க முடியவில்லை. தானியேல் வந்து அந்த எழுத்துக்களை வாசித்து அர்த்தம் சொல்கிறவனாய் காணப்பட்டான். யோசேப்பு எகிப்திலே சிறையிலே காணப்பட்ட போது பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல ஒருவராலும் கூட இல்லை. ஆனால் யோசேப்பு வந்து சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவன் சொல்கிறவனாய் காணப்பட்டான். இந்த காலவெளியில் ஒன்று சொல்கிறேன், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதில் இவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆகையால் வார்த்தைகளை சுருக்கிறேன், அவருக்கு சமமானவர், அவருக்கு இணையானவர், அவருக்கு ஒப்பற்றவர், அவரை போல ஒப்பற்ற ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இவரை சேவிக்கும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்த முடியினால் நம்மை போல பாக்கியவான்கள் ஒருவரும் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து
முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:29 பார்ப்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதே போல இந்த உலகத்தில் தேவ ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனால் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டபடியினால் நமக்கு ஒப்பான பரிசுத்த ஜனம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இவரை நாம் சேவிக்கிறதுனாலே நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பது, அதிசயங்களை அவர் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது, அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு, அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிற மறைப்பொருள்களின் ரகசியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் உடையவர்களாக இருக்கிறபடினாலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள சாக்கியம் பெற்றவர்கள். இவரை போல ஒருவரும் இல்லை. ஆகையால் இந்த நாள் முழுவதும் நாம் சொல்வோம், உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே என்று நாம் அறிக்கிடுவோமானால் நம்முடைய வாழ்க்கை இன்பமான நாளாய் இந்த நாள் முழுவதும் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.